நேயர்களே, சோ எல்லா மாணவர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா பரீட்சை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்க. சோ அந்த மாதிரியான பயம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்கறதுதான் இந்த சீரியலோட நோக்கம். அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணா பிடிக்காது அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும். அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒரு உரிமையோட எப்படி உங்க தோல்ல கை போட்டு பேசுவாரோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ்ல உங்களுக்காக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு கிருஷ்ண வரதராஜன். இவர் ஜாலியா படிக்கலாம் ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படின்ற தலைப்புல தமிழகத்துல பல இடங்கள்ல சம்மர் கேம்ப் அமைச்சு பல மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாரு. சென்னை, கொடைக்கானல், ஊட்டி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இந்த மாதிரி பல மாவட்டங்கள்ல சுதந்திரா ஹாலிடே ஸ்கூல் அப்படின்ற பேர்ல சம்மர் கேம்ப் அமைச்சு குழந்தைகள் மட்டும் இல்லாம பெற்றோர்களுக்கும் அவர் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அடுத்ததா திருமதி அனுராஜன். தமிழ்நாட்டிலேயே சுய முன்னேற்ற பயிற்சியாளர்ல ஒருத்தவங்க. சோ அவங்க எப்படி மாநில அளவுல ஒரு பெரிய சாதனை படைச்சாங்களோ அதே மாதிரி எல்லா மாணவர்களும் மாநில அளவுல சாதனை படைக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை இந்த குறுந்தகத்துல உங்களோட பகிர்ந்திருக்கிறாங்க. அதையும் பார்க்கலாம். ஒரு வீட்டுல திருடன் நுழைஞ்சிட்டான். திருட வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் திருடிட்டு கிளம்பும் போது பாக்குறான், அந்த வீட்டுல எல்கேஜி படிக்கிற பையன் முடிச்சு உட்கார்ந்து நடந்ததை எல்லாம் பாத்துட்டு இருக்கான். திருடனுக்கு கைகால நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. போச்சு, இவன் சத்தம் போட்டு ஊரை கூட்ட போறான், இப்ப எல்லாரும் வந்து நம்மளை பிடிச்சு அடிக்க போறாங்க அப்படின்னு திருடனுக்கு கைகால நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த எல்கேஜி படிக்கிற பையன் திருடனை பார்த்து சொன்னான், ஒழுங்கு மரியாதையா ஏன் ஸ்கூல் பேக்கையும் எடுத்துட்டு போயிடு, இல்லன்னா சத்தம் போட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டுருவேன்னு சொன்னான். எப்படிங்க இருக்கு, எல்கேஜி படிக்கிற பையனுக்கு கூட படிப்பு கொஞ்சம் பயமா தான் இருக்கு இல்லையா? இந்த படிப்பு சார்ந்த பயம் எதனால வருதுன்னா எக்ஸாம்னால வருது. எக்ஸாம்னு ஒண்ணு வைக்கிறதுனாலதான் நமக்கு படிப்பு சார்ந்து பயங்களே இருக்கு. இந்த பயத்தை போக்குறது தான் இந்த வீடியோ கேசட்டுடைய நோக்கம். எப்படி எக்ஸாம் பயத்தை போக்குறது, ஏன் நமக்கு எக்ஸாம் பயம் வருது, இதை மாத்திக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும், தேர்வுக்கு நாம எப்படி தயாராகணும், இதற்கான வழிமுறைகளை எல்லாம் இந்த வீடியோ ஒளிப்பதிவுல நாம பார்க்க போறோம். எக்ஸாம் ஈஸி தான் அப்படிங்கிற தலைப்புல நாம இன்னைக்கு சில விஷயங்களை பேச போறோம். எக்ஸாம் அப்படின்னு சொன்னா சில பேருக்கு ஃபியர் வரும், பல பேருக்கு ஃபீவரே வந்துடும். விஜயகாந்த் பாணியில சொல்றது அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை எக்ஸாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. சரி, இந்த எக்ஸாம் எப்படி நாம எதிர்கொள்ளணும், அதை எப்படி வெற்றி கொள்ளணும், இது மாதிரியான சில விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில நாம பேச போறோம். எக்ஸாம்னா ஏன் பயம் வருது? எக்ஸாம் சொன்ன உடனே ஒரு படபடப்பு, அந்த எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே நமக்குள்ள ஒரு டென்ஷன் வருது இல்லையா? இன்னும் சில மாணவர்களுக்கு பாருங்க, இந்த எக்ஸாம் நெருங்க 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 எக்ஸாம் சார்ந்த கனவுகள் வரும், எக்ஸாம் ஹாலுக்கு போற மாதிரி. ஆனா லேட் ஆனதுனால எக்ஸாம் ஹாலுக்குள்ள உள்ள விடல அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமான கனவு வந்து தூக்கத்துல பாதியில முழிச்சு உட்காருவாங்க. இல்லாட்டி எக்ஸாம் ரிசல்ட் வந்து ரிசல்ட்ல எல்லாத்துலயுமே மார்க் குறைஞ்ச மாதிரி கனவு வரும். இப்படி பயங்கர கனவுகள் வர அளவுக்கு எக்ஸாம்ங்கிற விஷயம் மாணவர்களை கொஞ்சம் படுத்தி எடுத்துருது இல்லையா? இந்த எக்ஸாமை பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். எக்ஸாம் அப்படின்னா ஒரு பயம் வருது இல்ல, எதனால வருது யோசிச்சு பாருங்க. உண்மையிலே நாம எக்ஸாமுக்கு பயப்படுறோமா இல்ல ரிசல்ட்டுக்கு பயப்படுறோமா? நம்ம எக்ஸாமுக்கு பயப்பில்ல, எக்ஸாம்னு ஒண்ணு வைக்கிறாங்க ஆனா ரிசல்ட் எல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னா யாருக்காவது பயம் வருமா? அப்ப நம்ம எக்ஸாமுக்கு பயப்பில்ல, நம்ம ரிசல்ட்டுக்கு தான் பயப்படுறோம் இல்லையா? அந்த மார்க்குக்கு தான் பயப்படுறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்ப்போம், நாம மார்க்குக்கு பயப்படுறோமா இல்ல மார்க் வெளியில தெரிஞ்சிட போதுன்னு பயப்படுறோமா? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் படிக்கும் போதே நாம எவ்வளவு பெர்சன்டேஜ் மார்க் வாங்குவோம்னு தெரியும் இல்லையா? நான் இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் சப்ஜெக்டை கவர் பண்ணிருக்கேன், சோ என்னால இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்கும் போதே தெரியும். அப்ப மார்க்குக்காக கூட நாம பயப்படல, ரிசல்ட்டுக்காக கூட நாம பயப்படல,
ரிசல்ட் வெளியில தெரிய போதேன்னு தான் நம்ம பயப்படுவோம். ஆம் ரைட்? எக்ஸாம் ரிசல்ட் எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறதுனால இப்ப எல்லாருக்கும் தெரிய போகுது அப்படிங்கறத நம்முடைய பயத்தின் காரணம். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய மார்க் என்னன்னு எல்லாருக்கும் தெரிய போகுதுங்கிற ஒரு சூழல்ல அந்த மார்க்குக்காக நாம பயப்படணுமா, இல்ல இதுதான் என் மார்க் அப்படின்னு நினைச்சு வைக்கப்படணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு மார்க் குறைவாகுது அப்படின்னு சொன்னா உங்க முயற்சியை கூட்டணும்னு தான் அர்த்தமே தவிர அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சில மாணவர்கள் இருக்காங்க, எக்ஸாம் வந்தா என்ன பண்ணிடுவாங்க, லீவ் போட்டுடுவாங்க. அதுக்கு ஒரு அழகான காரணம் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, நான் எக்ஸாம்ல அப்பியர் ஆகி எனக்கு மார்க் குறைஞ்சிச்சு இல்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு பிரஸ்டேஜ் ப்ராப்ளம். அதனால நான் என்ன பண்றேன், பேசாம எக்ஸாமுக்கு ஆப்சென்ட் ஆயிடுறேன். ரிசல்ட் வரும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த எக்ஸாம்ல இவர் ஆப்சென்ட் தான் வருமே தவிர ஃபெயில்னு வராது அப்படின்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் வந்தா ஏதாவது படிக்க முடியல எக்ஸாம் ஃபேஸ் பண்ண முடியாதுங்கிற சூழல் இருந்தா என்ன பண்ணிடுறாங்க, ஆப்சென்ட் ஆயிடுறாங்க. இந்த எஸ்கேபிசம் மெல்ல மெல்ல நம்மளுடைய இன்வால்மெண்ட்டா குறைச்சிரும். ஒவ்வொரு தடவையும் சரியா படிக்க முடியலன்னா என்ன சொல்லுவோம், சரி பரவாயில்ல இந்த தடவை லீவ் போட்டுக்கலாம் இப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எஸ்கேபிசத்தை இது கிரியேட் பண்ணிடும். முதல்ல நீங்க ஒரு முடிவெடுங்க, எக்ஸாம் அதுலேருந்து வர ரிசல்ட் இது மற்றவர்களுக்காக இல்ல, ஏன் நிலைமைய எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ரிசல்ட் இல்ல, நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எக்ஸாம். இப்படி நீங்க முடிவு பண்ணீங்கன்னு சொன்னா உங்க ரிசல்ட்டை பார்த்து உங்களுக்கு பயம் வராது. ஏன், என்ன ரிசல்ட் வருதோ அது உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ரிசல்ட் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் 40 மார்க் வாங்கினா என்னோட இன்டெலிஜென்ஸ் 40% தான், நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படி நினைச்சுக்கிறாங்க. கிடையாது, மார்க்குக்கும் இன்டெலிஜென்ஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது. அப்புறம் மார்க் எதை சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னா, மார்க் டுவர்ட்ஸ் எஜுகேஷன் நீங்க போட்ட எஃபர்ட் சம்பந்தமானது. 40% நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னு என்ன அர்த்தம், 40% எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுவே 80% அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா 80% எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சென்டம் நீங்க அச்சீவ் பண்ணா 10% எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்க 20 மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க புவர் ஸ்டூடெண்ட்னு அர்த்தம் இல்லைங்க, புவர் எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப உங்க எஃபர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்க மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா எக்ஸாமை பத்தி பயப்பட வேண்டியது. எக்ஸாம் பயம் எதுனால வருது, எக்ஸாம் பயத்தினால உள்ள பாதிப்புகள் என்ன, எல்லா மாணவர்களும் சொல்ற ஒரு முக்கியமான பாதிப்பு என்ன அப்படின்னா, சார் நான் எக்ஸாம் ஹாலுக்கு போன உடனே எனக்கு சப்ஜெக்ட் மறந்துடுது, ஹேங் ஆன மாதிரி இருக்கு, என் பிரெயின் எப்படி கம்ப்யூட்டர் ஹேங் ஆகுதோ அது மாதிரி என் பிரெயின் ஹேங் ஆயிடுது, ஒண்ணுமே புரியல சார், படபடப்பா இருக்கு அப்படின்னு சொல்றான். நல்லா யோசிச்சு பார்ப்போமே, எதுக்காக நாம எக்ஸாமுக்கு பயப்படுறோம்? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மார்க்குக்காக பயப்படுறோம். இல்ல, நான் படிச்ச பாடம் ஒருவேளை எக்ஸாம்ல வரலன்னா, நான் படிக்காத பாடத்துல இருந்து கேள்வி கேட்டுட்டாங்கன்னா, சப்போஸ் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சும் பதட்டத்துல ஞாபகம் வரலன்னா, இப்படி எல்லாம் நாம யோசிச்சு யோசிச்சு குழம்பி போய் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போன உடனே நம்ம ஒரு படபடப்புக்குள்ள உள்ளாகிடுறோம். இப்ப கொடுக்க போற குவெஸ்டின் பேப்பர்ல எனக்கு தெரியாத கேள்வி இருந்தா நான் என்ன பண்ணுவேன், மார்க்ஸ் குறைஞ்சிருவோம், இப்படி யோசிச்சு யோசிச்சு நம்ம டென்ஷன் ஆறோம். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, டென்ஷன் ஆறதுனாலதான் மார்க் குறையுது. மார்க் குறைஞ்சிருமோன்னு நம்ம டென்ஷன் ஆறோம், ஆனா டென்ஷன் ஆறதுனாலதான் நமக்கு மார்க் குறையுது. அப்ப என்ன பண்ணணும், டென்ஷன் ஆக வேண்டியது இல்ல. எங்களை சந்திக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ஒரு கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேக்குறாங்க, சார் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனா எனக்கு எல்லாமே மறந்துடுது, ஏன் சார் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து ஸ்டேட் டிபெண்டன்ட் மெமரி. அதாவது எந்த மாதிரியான சூழல்ல நீங்க ஒரு சப்ஜெக்ட ரெக்கார்ட் பண்ணீங்களோ அதே சூழல்ல தான் சப்ஜெக்டை உங்களால ரீகால் பண்ண முடியும். பொதுவா நாம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும் போது வீட்டுல உட்காந்து படிக்கும் போது என்ன மாதிரி சூழல்ல இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க, ஒரு அமைதியான சூழல்ல, ஒரு ரிலாக்ஸ்டான சூழல்ல நாம இருக்கோம் இல்லையா. இதுவே எக்ஸாம் ஹால்ல நாம எந்த மாதிரியான மனநிலையில இருக்கோம் அப்படின்னா, பதட்டமான மனநிலையில இருக்கோம். படிக்கும் போது அமைதியான மனநிலையில இருந்தோம், எக்ஸாம் ஹால்ல பதட்டமான மனநிலையில இருக்கோம். இந்த மனநிலை வேறுபாட்டினாலதான் நம்மளால என்ன பண்ண முடியல, எக்ஸாம் ஹால்ல சப்ஜெக்டை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து எழுத முடியல. இதுக்கு பேரு ஸ்டேட் டிபெண்டன்ட் மெமரி. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நீங்க படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சினிமா பாடல் கேட்டுச்சு, இல்ல நீங்க படிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஜாஸ்மின் ஸ்மெல் அடிச்சுதுன்னு வச்சுக்கங்களேன், இந்த ஆன்சரை ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு லேசான தடுமாற்றம் இருந்தா அந்த சினிமா பாடல் அந்த நேரத்துல கேட்டா உடனே ஆன்சர் ஞாபகத்துக்கு வந்துடும். இல்ல இந்த ஜாஸ்மின் ஸ்மெல் அடிச்சா உடனே அந்த சப்ஜெக்ட் ஞாபகத்துக்கு வந்துடும். இதுக்கு பேரு தான் ஸ்டேட் டிபெண்டன்ட் மெமரி.
எந்த சூழல்ல நீங்க படிச்சீங்களோ அதே சூழல்ல இருந்தா சப்ஜெக்ட் ஈஸியா ரீகால் ஆகும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஹால்ல டென்ஷன் ஆனீங்கன்னு சொன்னா நிச்சயமா சப்ஜெக்ட் மறக்கத்தான் செய்யும். அப்ப வீட்டுல என்ன மனநிலையில இருந்தீங்களோ அதே மனநிலையில எக்ஸாம் ஹால்ல உங்க மைண்ட வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த மறதி எக்ஸாம் ஹால்ல வர மறதி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்ப மனசை எப்படி நம்ம அதுக்கு தயார்படுத்தணும் யோசிக்கலாமா? நிறைய பேர் என்ன பண்றோம், இந்த பாணியான வழிமுறைகள் தெரியாதனால குறுக்கு வழிகளை நாடுறோம். என்ன மாதிரியான குறுக்கு வழிகள்? சரியா ப்ரிப்பேர் ஆகல அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம், சில பேர் விட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க, இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து எழுதுறாங்க. என்னுடைய மாணவ நண்பர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் இதுதான், தயவு செய்து இது மாதிரியான எந்த குறுக்கு வழியையும் முயற்சி பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா, ஒரு தடவை குறுக்கு வழியில முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உழைக்கணுங்கிற ஆர்வமே உங்களுக்கு போயிடும். ஆனா எக்ஸாம்ல வேணா பார்த்து எழுதி ஜெயிச்சிடலாம், லைஃப் டைம் சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது அப்ப உங்களுக்கு காப்பி அடிக்கிறதுக்கு பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, அன்னைக்கு உங்களால ஜெயிக்க முடியாம போயிடும். அதனால எக்காரணம் கொண்டும் பிட் அடிக்கிறது பார்த்து எழுதுறது இது மாதிரியான முயற்சிகள்ல ஈடுபடாதீங்க. இந்த மாதிரியான வெற்றி என்னைக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தராது. பக்கத்துல இருக்கிற ஒரு மாணவரை காப்பி அடிச்சு நீங்க பாஸ் ஆகிருக்கீங்கன்னு வச்சுக்க, அந்த மார்க்கை மற்றவங்கள்ட்ட காமிச்சு உங்களால பெருமைப்பட முடியுமா? நிச்சயமா முடியாது. இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள குறைந்தபட்ச தூரம் நேர்வழிதான். இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள குறைந்தபட்ச தூரம் நேர்வழிதான். நீங்க இப்படி சுத்தி சுத்தி போனீங்கன்னு வச்சுக்கங்க, அது நீண்ட தூர பயணமா தான் இருக்கும். அப்ப எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கான சிறந்த வழி எதுன்னா தினமும் பயிற்சி செய்யறது தான். டெய்லி சப்ஜெக்டை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா சுலபமா உங்களால சென்டம் அச்சீவ் பண்ண முடியும். எந்த விதமான குறுக்கு வழிகளையும் முயற்சி செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஆற்றல் இருக்கு, உங்களுக்குள்ள திறமை இருக்கு, உங்களாலேயே முயற்சி பண்ணி நீங்களாகவே ஜெயிக்க முடியும். சரி, இப்ப நம்ம என்னெல்லாம் நமக்கு பிரச்சனைன்னு பார்ப்போம். பொதுவா எக்ஸாம் ஃபியருக்கு மெயினான ரீசன் என்னன்னா புவர் ப்ரிப்பரேஷன். சப்ஜெக்ட்ல தரோவா இருந்தா எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது பதட்டமே இருக்காது. அப்ப எக்ஸாம் ஹால்ல அதிக பதட்டத்துக்கு காரணம் நம்ம சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இல்லாததுதான். அப்ப இந்த புவர் ப்ரிப்பரேஷனுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனைய நான் ஒரு கதை மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேல் உலகத்துல குட்டிச்சாத்தான்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டுச்சு. எப்படி இந்த மனித குல வளர்ச்சியை தடுக்கிறது, இந்த மனித குலம் வேகமா வளர்ந்துகிட்டே போகுது, இந்த மனித குல வளர்ச்சியை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி மீட்டிங் போட்டாங்க. ஒவ்வொரு குட்டிச்சாத்தானும் ஒவ்வொரு ஐடியா சொன்னிச்சு. ஒரு குட்டிச்சாத்தான் சொன்னது, தலைவரே எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் பூமியில போய் மக்கள்கிட்ட ஒரு கருத்தை சொல்றேன். என்ன தெரியுமா, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றேன். இப்ப கடவுள் இருக்காங்கன்னு நினைச்சுதானே எல்லாரும் ஒழுக்கமான வாழ்க்கையை நேர்மையான வாழ்க்கையை வாழ்றாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மனிதர்கள் நிறைய தவறு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுடைய முன்னேற்றம் தடைபடும் சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொன்னாங்க. ஆனா தலைமை சாத்தான் என்ன பண்ணிடுச்சு, எல்லா ஐடியாவையும் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. கடைசியா ஒரு குட்டி சாத்தான் சொன்னது, தலைவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் பூமியில போய் மக்கள்கிட்ட ஒரு கருத்தை சொல்றேன், அதுக்கப்புறம் பாருங்க இந்த மனித குலம் வளரவே வளராது. என்ன ஐடியா, நான் மக்கள்கிட்ட போய் சொல்றேன், என்ன அவசரம் நாளைக்கு செஞ்சுக்கலாம், என்ன அவசரம் நாளைக்கு செஞ்சுக்கலாம், இந்த கருத்தை மனிதர்கள்ட்ட பரப்பிட்டா போதும், அதுக்கப்புறம் மனித குலம் முன்னேறவே முன்னேறாதுன்னு சொல்லுது. தலைமை சாத்தான் யோசிச்சு பார்த்தது, ஆஹா இது நல்ல ஐடியாவா இருக்கு, கிளம்பத்தும் நம் படைகள் அப்படின்னு சொன்னது பாருங்க. அன்னைக்கு கோடிக்கணக்கான குட்டிச்சாத்தான் பூமிக்கு இறங்கி வந்து நம்ம ஒவ்வொருத்தர் தலையிலையும் உட்கார்ந்துருச்சு. நம்மளுடைய ஒவ்வொருத்தர் தலையிலையும் உட்கார்ந்துருக்கிற அந்த குட்டிச்சாத்தான் என்ன பண்ணுது, ஏதாவது ஒரு வேலையை செய்யலான்னு நாம கிளம்பும் போது அந்த குட்டிச்சாத்தான் சொல்லுது, என்ன அவசரம் நாளைக்கு செஞ்சுக்கலாம். இது இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, யோசிச்சு பாருங்க. நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனேதான் புக்கையே தேடுவாங்க, ஒரே பதட்டத்தோட தேடுவாங்க, அந்த புக் எங்க இருக்கு, இந்த புக் எங்க இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க, இன்னும் எக்ஸாமுக்கு எவ்வளவு நாள் இருக்கு, எவ்வளவு பாடங்கள் படிக்க வேண்டியிருக்கு, பேலன்ஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. எக்ஸாமுக்கு இன்னும் 60 நாள் இருக்கு, ஆனா நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் 30 பாடம் தான் இருக்கு. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு பாடம் சொன்னாலே 30 நாள்ல படிச்சுக்கலாம், என்ன அவசரம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம தலையில இருக்கிற குட்டிச்சாத்தான் சொல்லும். அப்ப பாருங்க, ஒவ்வொரு நாள் கையில புக் எடுக்கும் போதும் அந்த குட்டிச்சாத்தான் சொல்லும், என்ன அவசரம் நாளைக்கு செஞ்சுக்கலாம். எக்ஸாமுக்கு 30 நாள் இருக்கும் போது புக்கை தரப்போம், அப்பயும் அந்த குட்டிச்சாத்தான் என்ன சொல்லும், என்ன அவசரம் நாளைக்கு செஞ்சுக்கலாம், ஒரு நாளைக்கு 2 பாடம் படிச்சிட முடியாதா, 15 நல்லா படிச்சிடலாம்,
என்ன அவசரம், நாளைக்கு செஞ்சுக்கலாம். கரெக்டா 15 நாளைக்கு முன்னாடி புக் எடுக்கும் போது பாருங்க, நமக்கு பதட்டத்துல ஒரு வரி கூட மனசுல பதியாது. இப்படி தள்ளி போடும் மனப்பான்மைதான் புவர் ப்ரிப்பரேஷனுக்கு உண்மையான காரணம். ஒவ்வொரு நாள் நம்ம என்ன நினைக்கிறோம், சரி இன்னைக்கு ஒரு நாள் ரிலாக்ஸா இருந்துட்டு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஜாலியா இருந்துட்டு, நாளையில இருந்து சின்சியரா படிப்போம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் படிக்கிறத தள்ளி போடுறோம் பாருங்க. இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன், இந்த 11th அவர் ஜாப்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் தான் உண்மையிலேயே எக்ஸாம் டென்ஷனுக்கான ரியல் ரீசன். அப்ப இன்னையில இருந்து முடிவு பண்ணுங்க, எந்த விஷயத்தையும் நான் போஸ்ட் போன் பண்ண மாட்டேன். நான் என்னுடைய நிகழ்ச்சிகள்ல மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், எதையுமே தள்ளி போடக்கூடாது, ஆனா ஒரே ஒரு விஷயத்த தள்ளி போடலாம், எதை தெரியுமா அப்படின்னு கேட்பேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. சில பேர் தூக்கத்தை தள்ளி போடலாம் சார் அப்படிம்பாங்க. இன்னைக்கு நீங்க தூக்கத்தை தள்ளி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு பகல்லையே தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. எதை தெரியுமா தள்ளி போடலாம், நாளை செய்ய வேண்டிய வேலைய இன்னைக்கு தள்ளி போடலாம். நாளைக்கு படிக்கணும்னு நீங்க ஒரு விஷயத்த நினைச்சிருக்கீங்களா, அதை இன்னைக்கே படிச்சு பாருங்க. உங்களால சிறப்பா எல்லா விஷயத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகும், உங்களால சிறப்பா எல்லா விஷயத்துக்கும் ப்ரிப்பேர் ஆக முடியும். அப்ப எக்ஸாம் டென்ஷன்ங்கிற ஒரு விஷயமே உங்க லைஃப்ல இருக்காது. எக்ஸாம் ஈஸி தான். ஒரு பையன் ரெகுலரா ஃபெயில் ஆகிட்டே இருந்தான். அவங்க ஆசிரியர் என்ன சொன்னாங்க, நீ பேப்பர்ல ஒண்ணுமே எழுதாம வந்தா எப்படி உனக்கு மார்க் போடுறது, உனக்கு பதில் தெரியுதோ தெரியலையோ எதையாவது எழுதி வை, அப்பதானே நாங்க அங்க ஒரு மார்க் இங்க ஒரு மார்க்னு போட்டு உன்னை ஜஸ்ட் பாஸ் ஆகவாது நாங்க செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த டெக்னிக்கை ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதே சொல்லி கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டான். வழக்கமா ஓரளவுக்காவது படிக்கிறவன் இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்ததுல இருந்து படிக்கிறதே இல்லை. எக்ஸாம் நாள் வந்துச்சு, க்வெஸ்சன் பேப்பரை வாங்கி பார்த்தா ஒரு கேள்விக்கும் பதில் தெரியல. படிச்சிருந்தா தானே தெரியும், ஆனா டீச்சர் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காங்க, தெரியுதோ தெரியலையோ எதையாவது எழுதி வை பாஸ் ஆயிடலாம். உடனே இந்த பையன் என்ன பண்ணா, எல்லா க்வெஸ்சன் நம்பரையும் லெஃப்ட் மார்ஜின்ல எழுதினான், ஆன்சர் எழுத வேண்டிய இடத்துல எழுதினா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை ஆண்டவனுக்கு மட்டுமே தெரியும், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டான். ஸ்கூல் லீவ் விட்டது, எக்ஸாம் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ரீ ஓபன் ஆகும் பாருங்க, எல்லாரும் அந்த முதல் நாள் ஸ்கூலுக்கு வரும்போது பதட்டத்தோட வருவாங்க. ஏன்னா ஆன்சர் ஷீட்லாம் திருத்தி இன்னைக்கு மார்க் சொல்லுவாங்களே அப்படின்னு எல்லாரும் பதட்டத்தோட வந்தாங்க. நம்ம பையன் மட்டும் கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம ஹாலுக்குள்ள வந்தான், கிளாஸ் ரூம்குள்ள வந்தான். டீச்சர் எல்லாருக்கும் ஆன்சர் ஷீட் கொடுத்தாங்க. நம்ம பையன் வாங்கி திறந்து பார்த்தா அதிர்ச்சி ஆயிட்டான். அதுல டீச்சர் எழுதியிருந்தாங்க, கடவுள் பாஸ், நீ ஃபெயில், புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடவுள் பாஸ், நீ ஃபெயில், புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. என்ன நண்பர்களே, இதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இந்த வருஷம் நீங்க பாஸ் ஆகணுமா இல்ல இந்த வருஷத்தை பாஸ் ஆகணுமா? நாம பாஸ் ஆகணும் இல்ல, நாம பாஸ் ஆகணுமா இல்ல நல்ல மார்க் எடுக்கணுமா? நல்ல மார்க் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, நாம நல்ல மார்க் எடுக்கணுமா இல்ல சென்டம் எடுக்கணுமா? சென்டம் எடுக்கணும் இல்லையா? இத கேட்டவுடனே உங்க மனசுல தோணுது, சார் படிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு, இதுல எங்க சார் சென்டம் எடுக்கிறது அப்படிதானே யோசிக்கிறீங்க. ஒவ்வொரு மாணவனுக்குள்ளயும் மிகச்சிறந்த ஆற்றல் இருக்கு. இறைவனுடைய படைப்பை பொறுத்தளவில் ஆல் ஆர் ஈக்குவல், இயற்கையுடைய படைப்புல ஆல் ஆர் ஈக்குவல். உங்களுக்குள்ளயும் சென்டம் வாங்குறதுக்கு தேவையான ஆற்றல் இருக்கு, அதை நீங்க உணர்ந்துகிட்டா போதும் உங்களாலையும் முடியும். நமக்கெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களால சுலபமா புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணாரு, நாமெல்லாம் எப்படி இருக்கோம்னு காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன சோதனை செஞ்சார். என்ன தெரியுமா, ஒரு ஃபிஷ் டேங்க எடுத்துக்கிட்டார், அதுல நிறைய கலர் ஃபிஷஸ் விட்டார். விட்டுட்டு என்ன பண்ணாரு, அந்த ஃபிஷ் டேங்க்ல நடுவுல ஒரு கண்ணாடி தடுப்பை வச்சார், தடுப்புடைய இன்னொரு பகுதியில ஃபிஷ் ஃபுட் வச்சார். ஒரு ஃபிஷ் டேங்க், ஒரு பக்கம் ஃபிஷ், இன்னொரு பக்கம் ஃபிஷ் ஃபுட், நடுவுல ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன், கண்ணாடி தடுப்பு இருந்துச்சு. இந்த ஃபிஷ் எல்லாம் பசிக்கும் போது என்ன பண்ணுச்சு, அந்த உணவை பார்த்த உடனே அந்த உணவை எடுக்கிறதுக்காக வேகமா போனுச்சு, ஆனா நடுவுல இருந்த கண்ணாடி தடுப்புல முட்டிக்கிட்டு திரும்ப வந்துருச்சு, போக முடியல. காலையில இருந்து இரவு முடிய இந்த முயற்சியை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தது. நடுவுல கண்ணாடி தடுப்பு இருந்ததுனால அந்த தடுப்பை தாண்டி அந்த மீன்களால போக முடியல. நைட் என்ன பண்ணிட்டாரு, நடுவுல வச்சிருந்த தடுப்பை இந்த ஆராய்ச்சியாளர் வெளியில எடுத்துட்டார். ஆனாலும் பாருங்க, எந்த ஃபிஷ்ஷும் என்ன பண்ணல, இரவுக்கு அப்புறம் அந்த தடுப்பை தாண்டி போய் உணவு எடுக்கிறதுக்கே முயற்சி பண்ணல. ஏன், ஒன்னு ரெண்டு தடவை, நாலஞ்சு தடவை முயற்சி பண்ணியும் அந்த தடுப்பை தாண்டி போக முடியலன்னு
அதுக்கப்புறம் ஃபிஷ் என்ன பண்ணிடுச்சு, முயற்சியவே கைவிட்டுச்சு. இதே பிரச்சனை தாங்க நமக்கும். ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், செவன்த் ஸ்டாண்டர்ட்ல நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக நாம சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் போட்டிருப்போம். அப்ப மார்க் கிடைக்கல அப்படின்னு இப்ப நாமளே நம்ம மைண்ட பிக்ஸ் பண்ணிட்டோம். ஐ எம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், எனக்கு 60 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சிய முழு வீச்சுல செய்யறதுல இன்னும் சொல்ல போனா முயற்சியவே நாம கைவிட்டுடும். இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, என்னாலையும் முடியும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சுமாரா படிக்கிற பையன் கூட பாஸ் ஆயிடுவான், கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் என்ன, அவங்க மைண்ட்ல ஒரு கோல் பிக்ஸ் பண்றாங்க, எப்படியாவது பாஸ் ஆயிடணும், எப்படியாவது பாஸ் ஆயிடணும். இந்த எப்படியாவது பாஸ் ஆயிடணுங்கிற அந்த கோல் அவங்கள பாஸ் மார்க் வாங்குற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண வச்சிருது. அப்ப நீங்க முடிவு பண்ணுங்க, நான் எப்படியாவது சென்டம் எடுக்கணும். இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், எவ்வளவு மார்க் எடுத்தா பாஸ், 40 எடுத்தா பாஸ் இல்லையா? சரி, 50 எடுத்தா பாஸ், 85 எடுத்தா பாஸ், 99 எடுத்தா பாஸ், சென்டம் எடுத்தா பாஸ் தான். அப்ப என்ன முடிவு பண்ணுங்க, 40 மார்க்ல இருந்து சென்டம் முடிய எது எடுத்தாலும் பாஸ்னா, நான் 40 மார்க் எடுத்து பாஸ் ஆக கூடாது, என்ன பொறுத்த லெவல்ல பாஸ் மார்க்ங்கிறது சென்டம்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்ப நான் 40 மார்க் எடுத்து இல்ல, 100 மார்க் எடுத்து பாஸ் ஆகணும்னு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்ன பொறுத்த லெவல்ல பாஸ் மார்க் சென்டம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இப்ப உங்க பிரெயின் சொல்லும், எப்படியாவது பாஸ் ஆயிடு சார், சென்டம்னு கோல் ஃபிக்ஸ் பண்ணா போதுமா? அதுவே போதுமானது. நீங்க உங்க மைண்ட்ல கோல் பிக்ஸ் பண்ணி பாருங்க, நான் சென்டம் எடுக்கணும்னு கோல் பிக்ஸ் பண்ணி பாருங்க, நிச்சயம் உங்க பர்ஃபார்மன்ஸ் கூடுறத நீங்க கவனிக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, உங்க கிளாஸ்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் சென்டம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு, இன்னொருத்தர் பாஸ் மார்க் எடுக்கணும் போதும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. இந்த ரெண்டு பேர்ல கிளாஸ் யாருங்க அட்டென்டிவா கவனிப்பா? ஜஸ்ட் பாஸ் ஆனா போதுங்கிறவர் ஆர்வமா கவனிப்பாரா, நான் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறவர் ஆர்வமா கவனிப்பாரா? யார் ஆர்வமா கவனிப்பா? சென்டம் எடுக்கணுங்கிறவர் தான். அப்ப பாருங்க, நாம சென்டம் எடுக்கணுங்கிறத கோலா பிக்ஸ் பண்ணிட்டா, அந்த நிமிஷத்துல இருந்து பாருங்க நம்ம செயல்பாடே மாறிடும். அப்ப இப்ப முடிவு பண்ணுங்க, என்ன பொறுத்தளவில் பாஸ் மார்க் சென்டம், அதை என்னால வாங்க முடியும். நம்ம படிச்ச பாடத்தை லைஃப் லாங் மறக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்குலாம் ஒரு டெக்னிக் சொல்லி தர போறேன். என்ன டெக்னிக் தெரியுமா? 6 hour டெக்னிக். அது என்ன 6 hour? நத்திங் பட் இட் இன்க்ளூட் 6 hours. நீங்க உடனே இப்ப நோட் எடுத்து 6 hour எழுதுங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹவர் இஸ் ரீட், செகண்ட் ஹவர் இஸ் ரிமெம்பர், தேர்ட் ஹவர் இஸ் ரீப்ரொடியூஸ், ஃபோர்த் ஹவர் இஸ் ரெஃபர், ஃபிஃப்த் ஹவர் இஸ் ரெக்டிஃபை, சிக்ஸ்த் ஹவர் இஸ் ரிவைஸ். So, what are all the 6 hours? பார்த்தாச்சு. ஒவ்வொரு ஆரோ என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆர் இஸ் ரீட். ரீட்னா என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐ ஹாவன்ட் செட் ஸ்டடி, ஐ செட் யூ டு ரீட், பிகாஸ் ஸ்டடி நீட்ஸ் கான்சன்ட்ரேஷன், வேர் இஸ் ரீடிங் டசன்ட் நீட்ஸ் கான்சன்ட்ரேஷன். நம்ம என்னைக்காவது நியூஸ் பேப்பரை கான்சன்ட்ரேஷனோட படிச்சிருக்கோமா? அப்படியெல்லாம் படிச்சது இல்லை இல்லையா? அது மாதிரி நீங்க ஒரு டெக்ஸ்ட் புக் எடுத்து வச்சுட்டு, எந்த க்வெஸ்டனை நீங்க வாசிக்கணும்னு நினைச்சீங்களோ இல்ல மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சீங்களோ, அந்த க்வெஸ்டின் ஆன்சரை யூ ஹாவ் டு ரீட், ஜஸ்ட் ரீட் ஆஸ் லைக் எ நியூஸ் பேப்பர். அண்ட் தென் தி செகண்ட் ஒன் இஸ் ரிமெம்பர். நம்ம பாருங்க, எப்பவுமே நல்லா படிச்சிருவோம் ஆனா யோசிக்க மட்டும் மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பரீட்சை ஹாலில் உட்காந்து யோசிச்சு எழுதணுமா வாசிச்சு எழுதணுமா? யோசிச்சு தானே எழுதணும். அப்போ முதல்ல நம்ம மூளைக்கு யோசிக்க பழக்கணும். யோசிக்க பழக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ரிமெம்பர் அப்படிங்கிற டெக்னிக்கா யூஸ் பண்ண போறோம். நான் உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், மாடு ஸ்ட்ராங்கா மனுஷ ஸ்ட்ராங்க? நல்லா யோசிச்சு பார்த்தா மாடு தான் ஸ்ட்ராங் இல்லை. நல்லா பார்க்கலாம், மாட்டுக்கு நம்ம என்னெல்லாம் சாப்பாடு கொடுக்குறோம். நம்ம நெல்லுலேருந்து அரிசி எடுத்து நம்ம சாப்பிட்ருவோம், நெல்லை உமின்னு மாட்டுக்கு கொடுத்துருவோம். வாழைப்பழத்தை நம்ம சாப்பிடுவோம், தோலை மாட்டுக்கு கொடுத்துருவோம். அரிசியை களைஞ்சி கலனின்னு கலனியை மாட்டுக்கு கொடுத்துருவோம், அரிசியை சமைச்சு நம்ம சாப்பிடுவோம். அந்த அரிசியுமே பாருங்க, அரிசியை வடிச்சு கஞ்சி எடுத்து கஞ்சியை மாட்டுக்கு கொடுத்துருவோம், அரிசியில் இருக்கிற சாப்பாடை மட்டும் நம்ம சாப்பிடுவோம். பாருங்க, நம்ம எதையெல்லாம் வேணான்னு மாட்டுக்கு கொடுக்குறோமோ, அது எதையெல்லாம் கொடுக்குறோமோ அதையெல்லாம் மாடு சாப்பிட்டு மாடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு, ஆனால் மனுஷன் ரொம்ப வீக்காக இருக்கும். ஏன் மாடு ஸ்ட்ராங்காக இருக்கு?
மாடு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் அது சாப்பிடுற ஃபுட் அசை போடுது இல்லையா, அதோட ஜாஸ் அப்படியே அதுக்கு அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்கு அவன் மாடு பலமா இருக்கணும்னா அது சாப்பிட்ட ஃபுட்டை அசை போடணும். ஒரு மனுஷன் பலமானவனா இருக்கணும்னு சொன்னா அவன் படிச்சதை அசை போடணும். படிச்சதை அசை போடுறது தான் இந்த ரிமெம்பர் அப்படிங்கிற டெக்னிக். இப்போ தேர்ட் டெக்னிக் பார்க்கலாம், ரீப்ரொடியூஸ். அதை நீங்க ரீப்ரொடியூஸ் பண்றது நீங்கள் ஒரு முறை எழுதுவது 10 முறை வாசிப்பதற்கு சமம். நீங்க சத்தம் போட்டு 10 தடவை வாசிக்கிறதும் 1 தடவை எழுதுறதும் ஒண்ணு. அப்போ நீங்க என்ன வாசிச்சீங்களோ அதை அப்படியே எழுதணுங்க, நீங்க வேற ஒன்னும் செய்ய வேணாம். நீங்க எழுதிட்டே இருக்கும் போது பாருங்க உங்களால ஃபுல்லா எழுத முடியுமான்லாம் டவுட் வரும். ஆனா அப்படிலாம் யோசனைக்கு போக வேண்டாம். ஜஸ்ட் ரீப்ரொடியூஸ் வாட் யூ ஆர் ஹேவிங் இன் யுவர் மைண்ட். உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதினா போதும். தட் இஸ் ரீப்ரொடியூஸ். அண்ட் தென் த ஃபோர்த் ஆர் ரெஃபர்ஸ் ரெஃபர். ரெஃபர்னா என்ன அப்படின்னா நீங்க எழுதின கண்டென்ட்ட ஒரிஜினல் கண்டென்ட்டோட ரெஃபர் பண்ணி பார்க்கணும். யூ ஹேவ் டு கம்பேர் வித் த ஒரிஜினல். அண்ட் தென் த ஃபிஃப்த் ஸ்டெப் இஸ் ரெக்டிஃபை. ரெஃபர் பண்ணும்போது நீங்க ப்ளூல எழுதிருந்தீங்கன்னா ரெட் கலர், நீங்க அதை என்ன பண்ணணும்னா கரெக்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னா நீங்க தான் கரெக்ட் பண்ணணும், வேற யாரையும் விட்டு கரெக்ட் பண்ண சொல்லக்கூடாது. நீங்களே கரெக்ட் பண்ணும்போது ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். என்ன காரணம் கேட்டா நம்ம காலையில எந்திரிச்சு வீட்டுல இருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போறோம் பாருங்க, திடீர்னு ரோட்ல பல்ல வச்சு வெட்டி வச்சிருந்துருக்காங்க, நமக்கு தெரியல, பேசிக்கிட்டே போய் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறோம். அப்ப பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டோம்னா அடுத்த நாள் மறுபடியும் அந்த பள்ளத்துக்குள்ள விழுவோமா? விழமாட்டோம். ஏன்? நமக்கு அங்க பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. நம்ம ஒரு தடவை செஞ்ச தப்ப உணர்ந்துட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த தவற செய்யறது இல்லை இல்லையா. அது போல நீங்களே திருத்தினீங்கன்னு சொன்னா செஞ்ச தப்ப இன்னொரு தடவை செய்ய மாட்டீங்க. தட் இஸ் ரெக்டிஃபிகேஷன். அண்ட் தென் த ஃபிஃப்த் ஸ்டெப் இஸ் ரிவைஸ். இது என்னன்னா மறுபடி ரீட், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் செய்யணும். திஸ் இஸ் நத்திங் பட் இதை எதை வச்சு செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரிஜினலை வச்சு செய்யக்கூடாது. நீங்க எதுல கரெக்ஷன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பேப்பரை வச்சே செய்யணும். இப்ப பாருங்க நம்ம ஒரு பாடத்தை 1 தடவை படிக்கலைங்க, 6 தடவை படிச்சிருக்கோம். 6 தடவை படிச்சதுனால இப்போ ஒரு பாடத்தை நம்மளால கண்டிப்பா நம்ம நீண்ட காலத்துக்கு நம்ம நினைவகத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். திஸ் இஸ் நத்திங் பட் 6R method. As the name itself indicates, read, remember, reproduce, refer, rectify, revise. If you revise, then you will succeed. Thank you. படிக்கணும்னு உட்கார்ந்த பிறகுதான் எனக்கு தண்ணி தாகம் அடிக்குது. படிக்கணும்னு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு போன் வர மாதிரி இருக்கு. படிக்கணும்னு உட்காரும் போதுதான் ஒரு 10 நிமிஷம் டிவி பார்த்துட்டு அப்புறம் உட்கார்ந்து படிக்கலாம்னு தோணுது. இப்படி ஏதோ ஒரு என்ன என்ன டைவெர்ட் பண்ணுது, என்ன சார் பண்றது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்பாங்க. அவங்களுக்காக நாங்க ஒரு டெக்னிக் சொல்லி கொடுப்போம். அதுக்கு பேரு என்ன வந்தாலும் சரி டெக்னிக். அது என்ன என்ன வந்தாலும் சரி டெக்னிக் அப்படின்னு சொன்னா பாருங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களால சுலபமா புரிஞ்சுக்க முடியும். மதியம் 1 மணி ஆனா நீங்க சாப்பிட்டு பழகி இருக்கீங்கன்னா 1 மாசம் கழிச்சு பாருங்க, கரெக்டா 1 மணி ஆனா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பழக்கம் தான் காரணம் இல்லையா. இத கண்டிஷன் ரிஃப்ளெக்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ரெகுலரா ஒரே டயத்துல படிச்சு பழக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் 6 to 8 ரீடிங் டைம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலரா 6 to 8 உட்காந்து படிங்க. 1 நாள் 6 to 8, 1 நாள் 7 to 9, 1 நாள் 5 to 7, இப்படி எல்லாம் மாறி மாறி உட்காந்து படிக்க கூடாது. 6 to 8 ரீடிங் டைம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டா இந்த 6 to 8 கம்பல்சரி உட்காந்து படிக்கணும். இதனால சார் என்ன பயன் கேக்குறீங்களா? 1 மாதத்துக்குள்ள பாருங்க, மெல்ல மெல்ல அந்த டைம் வந்தாலே உங்க பிரெயின் படிக்கிறதுக்கு தயாராயிடும். எதற்காகவும் எந்திரிச்சு போக தோணாது. இந்த என்ன வந்தாலும் சரி டெக்னிக்கை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்றேன். இந்த 6 to 8 ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 6 to 8 எந்த காரணத்துக்காகவும் எந்திரிக்க கூடாது. தண்ணி குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா எந்திரிச்சு போக கூடாது. நிச்சயமா தாகத்துல நீங்க மயங்கி விழுந்துட மாட்டீங்க. எந்திரிச்சு போக கூடாது. போன் அடிக்குதுன்னு சொன்னா பரவாயில்ல, வேற யாராவது அட்டன் பண்ணிக்கட்டும், விட்டுறணும். இந்த 6 to 8 படிக்க உட்கார்ந்த இடத்துல இருந்து எதுக்காகவும் நகரக்கூடாது. இப்படி 1 மாசம் பயிற்சி பண்ணி பாருங்க. உங்களையும் அறியாம காலைல 6 மணி ஆனா உங்களுக்கு படிக்கணுங்கிற அந்த உள்ளுணர்வு ஏற்பட ஆரம்பிச்சிடும். சோ இந்த என்ன வந்தாலும் சரி டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆறது ரொம்ப ஈஸி தான்.
என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வர மாணவர்கள் கேட்கறது வந்து, மேடம் டிவி பார்க்கலாமா கூடாதா, எங்க அப்பா அம்மா எங்களை டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்களே, நாங்க டிவி பார்க்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மாணவன் ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு டிவி பார்த்தார்னு சொன்னா, 5வது வருஷத்தின் முடிவுல அவர் தன்னுடைய மூளை திறனில் 10% இழக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நம்மளே நமக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுக்கலாம். நானே சொல்றேனே, இதை கவனிச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். அனுராஜன் அப்படிங்கிறவங்க நினைவாற்றல் பயிற்சி வகுப்பு நடத்த இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம துண்டு சீட்ல படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதை படிச்ச உடனே நம்ம கண்ணு முன்னாடி இந்த ட்ரைனிங் கிளாஸ் எப்படி இருக்கும், ஹால் எப்படி இருக்கும், அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு ஒரு காட்சியை நம்மளாவே நம்ம கற்பனை செய்வோம். நம்ம மூளைக்கு அந்த இடத்துல ஒரு வேலை கிடைக்குது. ஆனா நம்ம இதே டிவியில இப்ப நான் இங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டேன், எங்க ட்ரைனிங் கிளாஸ் இப்படிதான் இருக்கும், நான் தான் அந்த ட்ரைனிங் கிளாஸ் எடுக்க போறேன்னு உங்க முன்னாடி வந்து உட்காந்துட்டேன்னு சொன்னா, உங்க மூளைக்கு கற்பனை செய்ய வேண்டிய அவசியமே இருக்கிறது இல்ல. அனுராஜன்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கவலை எல்லாம் உங்களுக்கு இல்ல. சோ தேர் இஸ் நோ நீட் டு இமேஜின் ஹூ ஐ அம். அப்போ உங்களுக்கு மூளைக்கு எந்த வேலையும் இல்லை. பிரெயின் இஸ் டூயிங் நாட் டூயிங் எனி ஒர்க் டியூரிங் தட் டைம். அப்போ வைல் வாட்சிங் டிவி யூ ஆர் நாட் டூயிங் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் வித் பிரெயின். பிரெயின் எந்த வேலையும் செய்யாம சும்மாவே இருக்கு. அதனாலதான் பாருங்க, இதை நாங்க என்ன சொல்றோம், மனதின் தற்காலிக பக்கவாதம் அப்படின்னு சொல்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க கொஞ்ச நேரம் உங்க காலை மடக்கி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க கால் என்ன ஆகுங்க, மறந்து போகும். அப்படி மறந்து போறதை என்ன சொல்றாங்க, டெம்பரவரி பேரலைஸ் அப்படின்னு சொல்றாங்க, தற்காலிக பக்கவாதம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி உங்க மூளை கொஞ்ச நேரத்துக்கு எந்த வேலையுமே செய்யாம சும்மாவே இருக்குது அப்படின்னு சொன்னா, உங்க மூளை கொஞ்ச நேரத்துக்கு செயலற்ற தன்மைக்கு போயிடுது. சின்ன டெஸ்ட் வச்சு நீங்களே இதை ப்ரூவ் பண்ண பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்க, ஒரு மணி நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்கும். அதே மறுநாள் ஒரு மணி நேரம் வேறு ஏதாவது வேலை, உதாரணத்துக்கு கார்டன்ல போய் கொஞ்ச நேரம் நிக்கிறது, கார்டனிங் ஒர்க் பண்றது, இல்லை குக் பண்றது, சம்டைம்ஸ் வேற என்ன பண்ணலாம், விளையாடிட்டு கூட வரலாம். அது மாதிரி எல்லாம் ஏதாவது செய்துட்டு வந்து நீங்க புத்தகத்தை வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கிற லெவலுக்கும் டிவி பார்த்துட்டு நீங்க படிச்ச போது இருந்த கான்சென்ட்ரேஷன் லெவலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க விளையாடிட்டு கார்டன்ல ஒர்க் பண்ணிட்டு வந்து படிச்ச அன்னைக்குதான் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் மிக அதிகமா இருந்திருக்கும். இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு தோணும், கண்டிப்பா இனிமே டிவியே பார்க்க கூடாது, டிவி பார்த்தா நம்ம மூளை திறன் குறைஞ்சிருதாமா அப்படின்னு தோணினாலும் கூட, இன்னும் சில மாணவர்கள் என்கிட்ட வந்து கேட்பாங்க, நான் டிவி பார்க்க கூடாதுன்னு தான் மேடம் நினைக்கிறேன், ஆனாலும் என்னால டிவி பார்க்காம என்னால கண்ட்ரோலா இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் பயன்படுத்தின ஒரு டெக்னிக்கை சொல்லி தரலான்னு விரும்புறேன். நான் பாருங்க, என்னுடைய சின்ன வயசுல நானும் உங்களை மாதிரி தானே டிவி பார்த்துட்டு இருந்திருப்பேன் இல்லையா. அப்போ வரி எழுதி வச்சுட்டேன், நீ டிவி பார்ப்பவளாக இருக்க வேண்டுமா அல்லது உலகமே உன்னை டிவியில் பார்ப்பவளாக இருக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு வாசகத்தை எழுதி டிவி ஸ்டாண்டுக்கு பக்கத்துல எழுதி ஓட்டிட்டேன். நான் எப்ப டிவி பார்க்க போனாலும் பாருங்க, எனக்கு அந்த வாசகம் என்னை ஞாபகப்படுத்தும், அனு நீ டிவி பாக்கிறதுக்காக பிறக்கல, உலகமே உன்னை டிவியில பாக்கிறதுக்காக பிறந்திருக்க அப்படின்னு அந்த வாசகம் என்னை ஞாபகப்படுத்தும். அப்ப உடனே வேகமா போய் வேற வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவேன். இது சில பேருக்கு பாருங்க, இது கூட ஒர்க் அவுட் ஆகாது. அவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன், வேகமா அந்த ஒட்டின போஸ்டர் கிழிச்சு டிவி மேல ஒட்டிருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க வீட்டுல இருக்கிற யாருமே டிவி பார்க்க முடியாது. சரிதானே, நீங்கள் சாதிப்பவர்களாக இருக்க வேண்டுமானால் உலகமே உங்களை தொலைக்காட்சியில் பார்க்க வேண்டும், நீங்கள் தொலைக்காட்சி பார்ப்பவர்களாக இருக்கக்கூடாது. நண்பர்களே, நன்றி. இந்த எக்ஸாம் போனாலே பதட்டமா இருக்குல்ல, இதுக்கு என்ன காரணம்? எக்ஸாம் அப்படின்னாலே ஒரு படபடப்பு வந்துருது இல்ல, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டின்னு பேரு. எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு படபடப்பு பதட்டம் வர்றது இயல்புதான். இப்ப உதாரணத்துக்கு, முதல் முதல்ல நான் மேடை ஏறும்போது ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி மனநிலையும் பதட்டமும் டென்ஷனும் இருக்குமோ முதல் முதல்ல மேடை ஏறும்போது இருந்துச்சு எனக்கும். ஆனா இன்னைக்கு அந்த பதட்டம் குறைஞ்சிடுச்சு. இன்னைக்கும் பதட்டம் இருக்கு, ஆனா அது ஒரு 10% இருக்கு. இந்த 10% அவசியம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி நல்லது. ஏன் தெரியுமா? இந்த பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பா கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிற அந்த படபடப்பு தான் நம்மள ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஊந்து தள்ளுது. எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் அப்படின்னு அலட்சியமா இருந்துட்டா அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு தேவையான ப்ரிப்பரேஷன் பூரா தான் இருக்கும்.
நல்லா செய்யணும் அப்படிங்கிற அந்த படபடப்பு தான் உங்களை சிறப்பா தயார் செய்ய வைக்கிறது. அப்ப இந்த பதட்டம் இருக்கலாம், இது எந்த அளவுக்கு இருக்கணும்னா முழங்கால் அளவுக்கு இருக்கணுமே தவிர உங்க தலைக்கு மேல பயம் போய் உங்களை செயல்பட விடாம பண்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. சரியா? அப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி நல்லது, பதட்டம் நல்லது, உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவரை. இந்த பதட்டம் உங்களை சிறப்பா ப்ரிப்பேர் பண்ண தூண்டணுமே தவிர ப்ரிப்பரேஷனே செய்ய முடியாத அளவுக்கு இந்த பதட்டம் போயிடக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்காக நான் ஒரு சின்ன டெக்னிக் சொல்லி தரேன், நீங்க இது பயிற்சி பண்ணி பாருங்க. என்ன பண்ணணும்? எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் உட்கார்ந்த உடனே மனசை ரிலாக்ஸ் பண்ணி அமைதியா உட்காருங்க. க்வெஸ்சனை பத்தி யோசிக்காதீங்க, எக்ஸாம பத்தி யோசிக்காதீங்க, ஆன்சரை பத்தி யோசிக்காதீங்க, மார்க்க பத்தி யோசிக்காதீங்க, எதை பத்தி யோசிக்காதீங்க. எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உங்க மூச்சு வழியா வெளியேற மாதிரி கற்பனை பண்ணி நல்ல டீப்பா பிரீத் எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. மூச்சை ஆழமா வெளியில விடுங்க, நல்லா முழு மூச்சையும் வெளியில தள்ளுங்க. அப்படி தள்ளும் போது உங்க மனசுல என்ன கற்பனை பண்ணணும், உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் வெளியில போற மாதிரி, அந்த பயம் வெளியில போற மாதிரி கற்பனை பண்ணணும். அந்த பதட்டம் உங்க மூச்சு காத்தோட வெளியில போற மாதிரி கற்பனை பண்ணணும். சரியா? இதை கற்பனை பண்ணிட்டு அடுத்து மூச்சை உள்ள இழுக்கணும் இல்லையா. இன்ஹேல் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள மகிழ்ச்சி உள்ள வர மாதிரி கற்பனை பண்ணுங்க. மூச்சை உள்ள இழுக்கும் போது உங்களுக்குள்ள உற்சாகம் வர மாதிரி கற்பனை பண்ணுங்க. மூச்சை உள்ள இழுக்கும் போது உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை வர மாதிரி கற்பனை பண்ணுங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது மூச்சை வெளியில விடும்போது நெகட்டிவ் எல்லாம் வெளியில போற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணும்போது பாசிட்டிவ்ஸ் எல்லாம் உள்ள வர மாதிரி கற்பனை பண்ணுங்க. இது மாதிரி ஒரு 3 நிமிஷம் செய்யுங்க. முழு எக்ஸாமுக்கு இதை செஞ்சுட்டு இருக்க கூடாது, வெறும் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் இதை செய்யுங்க. இப்படி செய்யும் போது உங்களுடைய மைண்ட் பாருங்க ரிலாக்ஸா இருக்கும். கிளாஸ் ரூம் ரீகாலிங் டெக்னிக், இதுதான் இப்ப நம்ம பார்க்க போற டெக்னிக். அது என்னங்க, ரீகாலிங் தாங்க நமக்கு ரொம்ப எசென்சியல். எவ்வளவு படிச்சிருக்கோம் அப்படிங்கறத வச்சு நமக்கு மார்க் போடுறது இல்ல இல்லையா? நம்ம எவ்வளவு தூரம் ஞாபகத்துல வச்சிருக்கோங்கிறத டெஸ்ட் பண்ணி தான் நமக்கு மார்க் போடுறாங்க. அப்போ உங்களால எவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படிங்கறத முதல்ல நீங்க உங்களை டெஸ்ட் பண்ணிக்கணும், ரைட்? அதுக்குதான் இந்த கிளாஸ் ரூம் ரீகாலிங் டெக்னிக். இந்த கிளாஸ் ரூம் ரீகாலிங் டெக்னிக் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு கிளாஸ் ரூம்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க வீட்டுல வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்க்க போறீங்க. இதுதான் இந்த டெக்னிக்கோட மெத்தடாலஜி. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பொதுவா பாருங்க நம்ம கிளாஸ் ரூம்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சம்பவங்களாம் நம்ம வீட்டுல வந்து ரீகால் பண்ணிருக்கோம். நம்ம ஸ்கூல்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட வந்து எப்பவும் சொல்லுவோம்ல, என் ஃப்ரெண்ட் இதை சொன்னா அதை சொன்னா அப்படி எல்லாம் சொல்லுவோம்ல. அது மாதிரி நம்ம கிளாஸ் ரூம்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி கிளாஸ் ரூம்ல டீச்சர்ஸ் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கறதுக்கிட்டேதான் கிளாஸ் ரூம் ரீகாலிங் டெக்னிக். ஃபர்ஸ்ட் டீச்சர் வந்தாங்க, டீச்சர் வந்த உடனே என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் அடுத்த பீரியட்ல எந்த டீச்சர் வந்தாங்க, அவங்க என்ன சொல்லி ஆரம்பிச்சாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்மள யோசிச்சு பார்த்து நம்மளால எவ்வளவு தூரம் ரீகால் பண்ண முடியுது அப்படிங்கறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க போறோம். என்ன சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு மேடையில பேசுற பேச்ச ஒரு ஸ்பீக்கர் பேசுற பேச்சுல 40% மட்டும்தான் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, கம்ப்ளீட் 100% ரிசீவ் பண்ணிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஸ்பீக்கர் பேசுற விஷயத்தையே ஆடியன்ஸ் 40% தான் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கிளாஸ் ரூம் இருக்கிற சிஸ்டத்துல நம்ம கிளாஸ் ரூம்ல எவ்வளவு தூரம் ரிசீவ் பண்ணிருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால நம்ம வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் டே ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ல எந்த டீச்சர் வந்தாங்க, அந்த டீச்சர் என்ன வார்த்தை சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்படி யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா நம்மளால ஒரு 10% தான் நம்மளால ஞாபகப்படுத்தி சொல்ல முடியும், இல்லைன்னா 20%. இப்ப நெக்ஸ்ட் டேயும் என்ன பண்ணணும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இன்டென்ஷன் வந்துடும். ஏன்னா நம்ம இந்த சீரியை பார்த்துருக்கோம்ல, ரீகாலிங் டெக்னிக் சீரிய. சோ நம்ம கிளாஸ் ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு இனிமே ரெகுலரா ரீகால் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம மனசுல வச்சிருக்கோம்ல. அதனால என்ன பண்ணுவோம், உடனே மறுநாள் வந்த உடனே கிளாஸ் ரூம்குள்ள போகும்போதே இன்னைக்கு சாயங்காலம் போய் நம்ம கரெக்டா ரீகால் பண்ணி பாக்கணும், இல்லைன்னா நமக்கு மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கவனிப்போம். சோ டெய்லி அன்னைக்கு சாயங்காலம் வந்த உடனே இப்ப யோசிச்சு பார்க்கும் போது என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், மேக்சிமம் நம்மளால 40% கிட்ட நம்மளால ரீகால் பண்ணுவோம். இப்படி டெய்லி நம்ம ரீகால் பண்ண தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே வரும்போது நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா, லஞ்ச் டயத்திலேயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீச்சர் என்ன சொன்னாங்கன்னு ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க, செகண்ட் டீச்சர் வந்து என்ன சொன்னாங்கன்னு ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க, தேர்ட் டீச்சர் வந்து என்ன சொன்னாங்கன்னு ஞாபகப்படுத்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. சோ ரீகாலிங் பிராக்டிஸ், அதாவது இந்த கிளாஸ் ரூம் ரீகாலிங் பிராக்டிஸ் நீங்க செய்து பார்க்க என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போய்
டீச்சர் என்ன சொன்னாங்கங்கறத வச்சு எக்ஸாம் எழுதுற அளவுக்கு நீங்க பிராக்டீஸ் ஆயிடுவீங்க. This technique is called classroom recalling technique. இந்த classroom recalling technique-அ நீங்க டெய்லி செய்து பார்க்கும்போது உங்களுடைய ஸ்கோர்லயே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க புக் எடுத்து பார்க்கும்போது இனிமே என்ன யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, இது எந்த டீச்சர் நடத்தினாங்க, அந்த டீச்சர் என்ன வார்த்தையெல்லாம் இதுக்காக சொன்னாங்க, இதெல்லாம் நம்மளால ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியும் இல்லையா. A very effective method because நமக்கு எக்ஸாம் சிஸ்டத்துல நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்கிறத வச்சு மார்க் கிடையாதுங்க, நீங்க எவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சிருக்கீங்கிறத பொறுத்துதான். நினைவாற்றல் என்பது நீங்கள் தக்க சமயத்தில் அதை நினைவு கூர்ந்து எழுதுவதில் தான் இருக்கிறது. அதனால ரீகாலிங் டெக்னிக், அதாவது கிளாஸ் ரூம் ரீகாலிங் டெக்னிக் தான் ரொம்ப 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 எசென்சியலான டெக்னிக். இந்த ரீகாலிங்க நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண யூ வில் சக்சீடிங். தேங்க்யூ. படிக்கிற நேரத்துல கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகுது, என்ன பண்ணணும், ஏன் கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகுது யோசிச்சு பாருங்க. நான் மாணவர்கள்ட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்பேன், என்னைக்காவது டிவி பார்க்கும்போது கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகுதா? யாராவது வந்து இப்படி ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்காங்களா, சார் டிவி பார்க்கும்போது எனக்கு கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகி படிப்பு ஞாபகமா வருது சார், யாராவது சொல்லியிருக்காங்களா? நான் விளையாடிட்டு இருக்கும் போது எனக்கு கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகி எனக்கு சப்ஜெக்ட் ஞாபகமா வருது, யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்ப கான்சென்ட்ரேஷன் எப்ப டைவர்ட் ஆகுது, படிக்கும் போது மட்டும்தான் டைவர்ட் ஆகுது, மற்ற நேரத்துல டைவர்ட் ஆறதில்ல. அப்ப இது கான்சென்ட்ரேஷன் பிரச்சனை இல்ல, இன்ட்ரெஸ்ட் சம்பந்தமான பிரச்சனை. உங்களுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா நிச்சயமா கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகுது. கான்சென்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுலதான் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அப்ப படிப்புல இன்ட்ரெஸ்ட் வந்தா படிப்புல கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு டைவர்ட்டே ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லி தரேன், இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து படிக்கிறீங்களோ அங்க உங்க கண் எதிர என்ன பண்ணுங்க, நீங்க உங்க வாழ்க்கையில என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு போஸ்டரா எழுதி ஒட்டுங்க. நீங்க சயின்டிஸ்ட் ஆகணும் விரும்புறீங்களா? ஐ வாண்ட் டு பிகம் அ சயின்டிஸ்ட்னு இல்ல, ஐ அம் அ சயின்டிஸ்ட் அப்படின்னு எழுதுங்க, அதை உங்க கண்ணு முன்னாடி ஒட்டி வைங்க. நீங்க டாக்டர் ஆகணும்னு விரும்புறீங்களா? ஐ அம் அ டாக்டர். இப்ப உங்க பேர் மிஸ்டர் சுரேஷ்னு வச்சுக்கங்க, I am a doctor அப்படின்னு போட்டு கீழே டாக்டர் சுரேஷ் MBBS MS எழுதுங்க. எழுதி உங்க படிக்கிற இடத்துல உங்க கண்ணு முன்னாடி ஒட்டி வைங்க. படிச்சுட்டே இருப்பீங்க, இப்படி கவனச்சிதறல்னால இப்படி தலை நிமிருவீங்க பாருங்க. எதிரில அந்த கோல் இருக்கும், அந்த கோலை பார்த்த உடனே மறுபடியும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நீங்க உங்க படிப்பை ஆர்வமா படிக்க முடியும். இது ஒரு தன்னம்பிக்கை பயிற்சி. இந்த பயிற்சியை எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாசம் செஞ்சீங்கன்னு சொன்னா நிச்சயமா எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு பதட்டமே இருக்காது. எக்ஸாமுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்து டெய்லி என்ன பண்ணுங்க, காலையில எந்திரிச்ச உடனே அதே போல இரவு படுக்க போகும்போது இந்த பயிற்சியை செய்யுங்க. ஏன் அப்படின்னா, காலையில் எழுந்த நேரமும் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடியும் நம் மனதுல நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லப்படுற ஆள் மனம் அதிக விழிப்புணர்வோட இருக்கும். இந்த நேரத்துல எதை செஞ்சாலும் அது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல சீக்கிரமா போய் சேர்ந்துடும். அதற்காக இந்த பயிற்சியை காலையில எழுந்த உடனேயும் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடியும் நாம செய்யணும். நான் சொல்ல சொல்ல இப்ப நான் சொல்றத நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டே வாங்க. உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கர் ஒரு சிக்ஸர் அடிக்கிறாருன்னு நான் சொல்றேன், இப்ப இதை உங்களால கற்பனை பண்ண முடியும் இல்லையா? அது மாதிரி இப்பொழுது நான் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க உங்க மனசுல ஒரு திரைப்படமா பார்க்கணும். இந்த திரைப்பட காட்சியின் முடிவுல நான் சொல்ல போற விஷயத்த நீங்க ஒரு போட்டோ பிரேமா மாத்தணும். அப்படி செய்யும் போது நான் சொல்லுவேன், உங்கள் கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் அழுத்தி பிடிங்கன்னு சொல்லுவேன். அப்ப இது மாதிரி பிடிக்கணும், இந்த கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் நல்லா அழுத்தி பிடிக்கணும். உங்களுக்கு தெரியும் இது ஒரு யோகால ஒரு முத்திரை இல்லையா, சின்முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இது மாதிரியாக உங்க கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் நல்லா அழுத்தி பிடிக்கணும். இப்படி செய்யும் போது என்ன பலன் அப்படின்னு சொன்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு உற்சாகம் தேவையோ அப்பெல்லாம் இந்த முழு வீடியோவையும் உங்க மனசுல நீங்க ஓட்டி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கட்ட விரலையும் ஆட்காட்டி விரலையும் இப்படி அழுத்தி பிடிச்சா போதும், ஒட்டுமொத்த வீடியோவும் உங்க மைண்ட்ல வந்துடும், அடுத்த நிமிஷமே உங்களுக்கு உற்சாகம் வந்துடும். எப்பெல்லாம் நீங்க பதட்டமா உணர்றீங்களோ, எப்பெல்லாம் நீங்க டென்ஷனா உணர்றீங்களோ, அப்ப நீங்க உங்க கட்ட விரலையும் ஆட்காட்டி விரலையும் இப்படி அழுத்தி பிடிச்சா போதும், அடுத்த நிமிஷம் உங்களுக்குள்ள ஒரு உற்சாகமும் தன்னம்பிக்கையும் வரத நீங்க உணர முடியும். இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாத்தையும்
நீங்க கற்பனை பண்ணி பாத்துக்கிட்டே வாங்க. இப்ப கண்ணை மூடி நல்லா நிமிந்து உட்காருங்க பாப்போம். இப்ப இந்த வீடியோ கேசட்டை இனிமே நீங்க பாக்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் சொல்றது எல்லாத்தையும் கண்ணை மூடி நல்லா நிமிந்து உட்கார்ந்து கேளுங்க பாப்போம். நிமிந்து உட்கார்ந்தாச்சா கண்களை மூடிடுங்க. இப்ப நான் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே கற்பனையில ஒரு சினிமா மாதிரி பாருங்க. இந்த கேசட்டை பார்த்ததுல இருந்து உங்க மனசுக்குள்ள ஒரு உற்சாகம், உங்க மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை. முதன் முறையா நீங்க என்ன முடிவு பண்றீங்க, இன்னில இருந்து எந்த விஷயத்தையும் நாளைக்குன்னு நான் தள்ளி போட மாட்டேன், நாளைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை இன்னைக்கே செஞ்சிடலான்னு தள்ளி போடுவேன். அதே போல என்ன வந்தாலும் சரி டெக்னிக்கா ஃபாலோ பண்ணுவேன். படிக்கிறதுக்குன்னு ஒதுக்கின நேரத்துல வேற எந்த செயல்களையும் செய்ய மாட்டேன். டெய்லி படிக்கிறதுக்குன்னு ஒதுக்கின நேரத்துல உற்சாகமா உட்கார்ந்து படிக்கிறீங்க. இந்த படிக்கிறதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரத்துல உங்களுடைய ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் இது ரெண்டையும் கோஆர்டினேட் பண்றதுக்காக நாங்க சொல்லி கொடுத்த எல்லா பயிற்சிகளையும் செய்யறீங்க. இந்த பிரெயின் கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு படிக்கிறீங்க. உங்களால சப்ஜெக்ட சுலபமா மனசுக்குள்ள கொண்டு போக முடியுது. உற்சாகமான மனநிலையில பாசிட்டிவான எண்ணங்களோட நீங்க படிக்கிறதுனால சப்ஜெக்ட சுலபமா புரிஞ்சுக்க முடியுது, சுலபமா மனசுலையும் பதிய வச்சுக்க முடியுது. இதனால உங்க தன்னம்பிக்கை இன்னும் அதிகமாகும். நீங்க எப்போதும் சுறுசுறுப்பா இருக்கீங்க, உங்களுடைய செயல்கள்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு, உங்களை எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமா கவனிக்கிறாங்க. முன்ன விட ஃப்ரெஷ்ஷா இருக்கான், முன்ன விட உற்சாகமா இருக்கான் அப்படிங்கறத உங்களுடைய உங்களை மற்றவர்கள் பார்க்கறதுல உணர்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கும் தெரியுது. இப்ப எக்ஸாம் டேட் வந்துருச்சு, எக்ஸாமுக்கு போட்ட ஷெட்யூல் படி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே மற்றவங்க எல்லாம் புக்கை தேடி உட்கார்றாங்க. ஆனா எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே நீங்க என்ன பண்றீங்க, சப்ஜெக்டை ரிவைஸ் பண்றீங்க. ஏன்னா ரெகுலரா நீங்க படிச்சுட்டே வந்துட்டதுனால எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே ஏற்கனவே படிச்ச பாடங்களை எடுத்து பீரியாடிக்கலா ரிவைஸ் பண்றீங்க. எக்ஸாம் டேட் நெருங்க நெருங்க மற்றவங்களுக்கு எல்லாம் பதட்டம் இருக்கு, ஆனா உங்களுக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகமும் கூடிட்டே வருது. என் திறமையை வெளிக்காட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, என் திறமையை மற்றவர்கள் உணர ஒரு வாய்ப்பு இப்ப அப்படின்னு நினைச்சு தன்னம்பிக்கையோட நீங்க தேர்வுக்கு தயாராகிறீங்க. தேர்வு நாள் வருது, நம்பிக்கையோடையும் உற்சாகத்தோடையும் அந்த தேர்வு அறைக்குள்ள போறீங்க. உங்களுடைய சேர்ல உட்காடுறீங்க. உட்காரும் போதே உங்களுக்குள்ள ஒரு பெருமிதம், இந்த தேர்வை மிகச்சிறப்பா எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்திங் எக்ஸசைஸ செய்யறீங்க. பிரீத்திங் எக்ஸசைஸ் செய்யும் போது உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் வெளியில போகுது, பாசிட்டிவ்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. எக்ஸாம் ஹால் சூப்பர்வைசர் க்வெஸ்சன் பேப்பரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தா உங்களுடைய மகிழ்ச்சி இன்னும் அதிகமாகுது. அந்த க்வெஸ்சன் பேப்பர்ல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் படபடபடபடபடன்னு ஞாபகத்துக்கு வருது. எக்ஸாம் ஹால்ல எல்லார விடவும் சுறுசுறுப்பா நீங்க எழுதுறத எக்ஸாம் ஹால் சூப்பர்வைசர் கவனிக்கிறாரு. தேர்வுகளை மிகச்சிறப்பா எழுதுறீங்க. ஒவ்வொரு நாள் தேர்வுக்கும் மிக சிறப்பா தயாரானதுனால ஒவ்வொரு தேர்வையும் உங்களால சிறப்பா எழுதி முடிக்க முடியுது. தேர்வு விடுமுறைய மிகச்சிறப்பா கொண்டாடுறீங்க. தேர்வு விடுமுறை முடிஞ்சு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரும்போது எல்லாரும் படபடப்போட இருக்காங்க, ஆனா நீங்க தன்னம்பிக்கையோட அந்த ரிசல்ட்ட போய் பாக்குறீங்க. இன்டர்நெட்ல ரிசல்ட்ட பார்த்துட்டு வீட்டுக்கு வரீங்க, உங்க வீட்டுக்கு போன் வருது. நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட், மாநில அளவுல மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க, உடனே ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி போன் வருது. நீங்க சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறீங்க, உங்க கூட உங்க பேரண்ட்ஸ் சொல்ல முடியாத அந்த மகிழ்ச்சியின் உச்ச கட்டத்துல உங்க கூடவே வராங்க. ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சவொடனே அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து உங்களை கட்டிக்கிறாங்க. பிரின்சிபல் ரூமுக்குள்ள பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு நடுவுல நீங்க போறீங்க. பிரின்சிபல் அங்க உங்களை எந்திரிச்சு நின்று மகிழ்ச்சியோட வரவேற்று கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் உங்களை குரூப் போட்டோக்கு நிக்க சொல்றாங்க. நீங்க மிகுந்த மகிழ்ச்சியோட நிக்கிறீங்க. பக்கத்துல உங்க பெற்றோர்களை அப்படி திரும்பி பாக்குறீங்க, உங்க பெற்றோர்கள் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. அந்த கலங்கின கண்களுக்கு நடுவுலையும் உங்களை அவங்க பெருமிதத்தோட பார்க்கறத உங்களால உணர முடியுது. பக்கத்துல இருக்கிற உங்க ஃப்ரெண்டு உங்க கையை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிறாரு. உங்க பிரின்சிபல் உங்க தோல்ல கைய போட்டு அணைச்சுக்கிறாரு. அங்க இருக்கிற பிரஸ் போட்டோகிராஃபர்ஸ் என்ன சொல்றாங்க, ஸ்மைல் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. இப்ப நான் சொல்ற இந்த காட்சிய உங்க மனசுல நல்ல ஆழமா உள்வாங்கி ஒரு போட்டோ மாதிரி பாருங்க. நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க, இத உங்க மனசுல ஆழமான காட்சியா கொண்டாங்க. இத ஒரு போட்டோவா
ஃப்ரேம் பண்ணுங்க. இப்போ உங்க கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் நல்லா அழுத்தி பிடிங்க. இப்போ உங்க மனசுல இருந்த அந்த காட்சியை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாருங்க. இப்ப நிதானமா கண்களை திறங்க. இந்த பயிற்சியை நீங்க தினமும் செய்யணும். இத ஒரு நாள் செஞ்சா போதாது, தொடர்ந்து 30 நாட்கள் இது போல பயிற்சி செய்யணும். செய்யலாமா? நிச்சயமா செய்யுங்க. எக்ஸாம் ஈஸி தான். ஒரு பரீட்சை ஹால்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பரீட்சை எழுதிட்டு இருந்தாங்க. சூப்பர்வைசர் சூப்பர்விஷன் பண்ணிட்டே வந்துட்டே இருந்தாரு. பாருங்க, ஒரு பையன் டேபிள் கிட்ட வந்து அவர் நின்னுட்டார். அவன் திமுக துணை அப்படின்னு எழுதியிருந்தான். இந்த வயசுல அரசியல் ஆர்வமா அப்படின்னு அந்த பையன் கிட்ட போய், என்னப்பா திமுக துணைன்னு எழுதியிருக்க, என்னப்பா இது அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் சொன்னான், சார் தப்பா நினைக்காதீங்க சார், திருச்செந்தூர் முருகக்கடவுள் துணை, அதைத்தான் சார் சுருக்கி திமுக துணைன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு இவன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, அவங்க அப்பா அம்மாட்ட பேசிக்கலாம்னு கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து போனாரு. அங்க ஒரு பொண்ணு அதிமுக துணைன்னு எழுதிருந்துச்சு. இவர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. வர வர பசங்களுக்கு அரசியல் ஆர்வம் அதிகமாயி போச்சு, என்ன பாப்பா அதிமுக துணைன்னு எழுதிருக்க அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த பொண்ணு சொன்னுச்சு, சார் தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க சார், அருள்மிகு திருச்செந்தூர் முருகக்கடவுள் துணை, அதைத்தான் சார் அப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னுச்சு. சார் நினைச்சிட்டாரு இவங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, இன்னைக்கு சாயங்காலம் அவங்க அப்பா அம்மாவை போய் பார்க்க வேண்டியதான்னு சொல்லிட்டு நேரம் அந்த பையனோட வீட்டுக்கு போனார். அவங்க அப்பாவை பார்த்தாரு. அவங்க அப்பாட்ட சொன்னாரு, சார் உங்க பையன் இப்பவே அரசியல் ஆர்வம் முடிச்சிருக்கிறான், அவனுக்கு எதாவது சொல்லி அறிவுரை சொல்லி திருத்த கூடாதா சார், பாருங்க திமுக துணைன்னு பேப்பர்ல எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க அப்பா சொன்னாரு, சார் அவன் திமுக தான் சார் அப்படின்னாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா சொன்னாரு, திருத்த முடியாத கழுத, அதனால அவன் திமுக தான் சார் அப்படின்னாரு. அதை கேட்டுட்டே இருந்த அந்த வாத்தியாருக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. இது சரிபட்டு வராது, சரி இந்த பொண்ணோட வீட்லயாவது போய் பார்ப்போம், பொதுவா பெண் குழந்தைங்களோட அப்பா பொறுப்பா இருப்பாங்க, அங்க போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போனாரு. அவங்க அப்பாட்ட சொன்னாரு, சார் உங்க பொண்ணு ரொம்ப அரசியல் ஆர்வத்தோட இருக்கு, அதிமுக துணைன்னு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கு சார் அப்படின்னு கே சொன்னார். சொன்ன உடனே அவங்க அப்பா சொன்னாரு, சார் அவர் கரெக்டா தான் சார் எழுதியிருக்கா, அவ அடிச்சாலும் திருத்த முடியாத கழுத கரெக்டா தான் சார் எழுதியிருக்கான்னு சொன்னார். இதை கேட்ட உடனே எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம குழந்தைங்க எல்லாம் திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை.